வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விஏஓ தேர்வுகளுக்கு பொதுத்தமிழ் டெஸ்ட் சீரியஸ் பார்த்துட்ருக்குறோம் இது தேர்வு இரண்டு ஆன்சர்க்கி பார்த்துடலாம் வஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் யார் வஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் தமிழ் தூது வாயில் இலக்கியம் என்றும் டேஷ் என்றும் அழைக்கப்படுகின்றது ஆன்சர் சந்து இலக்கியம் அப்போ சந்து இலக்கியம் என்றும் அழைக்கப்படுகிறது தமிழகாரின் இயற்பெயர் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் துறை மாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயராகும் துறை மாணிக்கம் என்பது பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயராகும் இரட்டுர மொழிதல் அணி டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது சிலேடை அணி எனவும் அழைக்கப்படுகிறது மெத்த கூட்டல் அணிகலன் என கொள்ளும்போது தமிழுக்கு உரிய பொருள் எது ஆன்சர் ஐம்பெருங்காப்பியங்கள் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் கா சச்சிதானந்தன் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் டேஷ் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது ஆன்சர் திருக்குறள் மெய்ப்பொருளுரை அவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது நல்ல என்ற அடைமொழி கொண்ட நூல் எது ஆன்சர் குறுந்தொகை நல்ல குறுந்தொகை ஓங்கு என்ற அடைமொழி பெற்ற நூல் எது ஓங்கு என்ற அடைமொழி பெற்ற நூல் பரிபாடல் ஓங்கு பரிபாடல் அன்னை மொழியே என்ற கவிதை எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது ஆன்சர் கனிச்சாறு அன்னை மொழியே என்ற கவிதை கனிச்சாறு என்ற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு மேவலால் என்பதன் பொருள் ஆன்சர் பொருந்துதல் பெறுதல் பொருந்த பொருந்துதல் பெறுதல் ஆகிய இரண்டு பொருள்கள் மேவலால் என்பதன் பொருள் முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது எது ஆன்சர் தமிழ் முச்சங்கம் என்ற சொல்லுக்கு கடலை சார்ந்து என்ன பொருளை புலவர் கூறுகிறார் ஆன்சர் மூன்று வகையான சங்குகள் தருதலை கூறுகிறார் கடல் தரும் மூன்று சங்குகளில் தவறானது எது ஆன்சர் சங்கு வண்சங்கு என்பது மட்டும் தவறு மற்ற மூன்றும் சரி வெண்சங்கு சங்கு சலஞ்சலம் பாஞ்சஜன்யம் அதெல்லாம் கரெக்ட் கரெக்டு இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் பண்புத்தொகை முத்திக்கனி இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் உருவகம் முத்திக்கனி அப்படின்னா உருவகம் தமிழோவியம் என்ற பாடலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன் தமிழோவியம் என்ற பாடலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன் உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் ஆன்சர் இலங்கை சிங்கப்பூர் இலங்கையும் சிங்கப்பூரும் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இனிமையும் நேர்மையும் தமிழனல் ஆகும் என்று கூறுவது எது ஆன்சர் பிங்கல நிகண்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றவர் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றவர் பாரதியார் ஈரோடு தமிழன்பன் எந்த நூலுக்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றார் ஆன்சர் வணக்கம் வள்ளுவ இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி நான்கு பெற்றவர் ஈரோடு தமிழன்பன் கீழ்க்கண்டவற்றில் ஈரோடு தமிழன்பன் படைத்த கவிதை வடிவங்கள் எவை ஹைகு சென்ரியு லிமரைக்கு கண்ணி மட்டும் கிடையாது அப்போ ஆன்சர் ஒன் டூ த்ரீ இந்த மூன்றும் கீரோடு தமிழன்பன் படைத்த கவிதை வடிவங்கள் கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றினை கண்டறிய இதில் தவறான கூற்று எது அப்படின்னா தமிழில் இரண்டிரண்டு அடிகள் கொண்ட மோனையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி ஆகும் என்பது தவறு மோனையால் தொடுக்கப்படுவது கிடையாது எதுகையால் தொடுக்கப்படுவது அப்ப தவறு அப்படின்னு சொன்னா இதுதான் தவறு தமிழுக்கு எத்தனை குணங்கள் உண்டு ஆன்சர் பத்து தமிழுக்கு பத்து குணங்கள் உண்டு என்று தமிழ் விடுதூது கூறுகிறது தமிழின் மூவகை பாவினங்களில் பொருந்தாதது எது பல்லு பல்லு பொருந்தாது துறை தாலிசை விருத்தம் எல்லாம் வரும் பல்லு மட்டும் பொருந்தாது தமிழின் வண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள் நூறு தமிழின் வண்ணங்கள் நூறு அப்படின்னு சொல் சொல்கிறாங்க இதில் தமிழ் தூதில் சொல்கிறாங்க தூது எதனால் இயற்றப்படுவதாகும் தூது கலிவெண்பா கலிவெண்பாவால் இயற்றப்படுவது தான் தூது தமிழ் விடு தூது எத்தனை கண்ணிகளை கொண்டுள்ளது ஆன்சர் இருநூற்றி அறுபத்தி எட்டு கன்னிகளை கொண்டுள்ளது தமிழ் விடுதுவது இருநூற்று அறுபத்தி எட்டு கன்னிகளை கொண்டுள்ளது ஆக முப்பது வினாக்கள் அருமையாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க முப்பதுக்கு முப்பது எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்பரை